நமஸ்காரம் பதினோராவது அத்தியாயத்தில் வர கண்ணனோட பெயர்களை நம்ம அனுபவிச்சுருக்கோம் கண்ணா அப்படின்னாலே அது அவனோட கண் அழகை தான் காட்டுறது இல்லையா அப்போ இந்த கண் அழக வந்து கமல பத்ராட்சா அப்படின்னு அர்ஜுனன் அனுபவிச்சர் கமல பத்ராட்சாங்கிறது அர்ஜுனன் இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச பேர் இல்லை சுந்தர காண்டத்தில் ராமாயணத்தில் ராமஹ கமல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ராமர் கமல அப்படின்னு தெரியறது நமக்கு அப்போ ராமரோட அழகும் அந்த மாதிரி ஒரு தாமரை இதழ் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றான் இப்போ அங்க ராமாயணத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே பெருமாளோட அந்த கண் அழக அவ்வளவு வளர்ந்துச்சிருக்கா சஹசிரநாமத்துல கிட்டத்தட்ட ஒரு டசன் தடவை வந்து அவரோட கண் அழகு வெவ்வேறு பரிமாணங்கள்ல ரசிக்கப்பட்டிருக்கு செந்தாமரை கண்ணன் அப்படின்னு நிறைய இடத்துல பாசுரங்களில் வருது நம்மளுக்கு தெரியும் பங்கையர் கண்ணா அப்படின்னு வந்து ஆண்டாள் கிருஷ்ணரை கூப்பிட்ருக்கா ஆண்டாள் பங்கையர் கண்ணா அப்படின்னு மட்டும் கூப்பிடல இன்னும் பல்வேறு விதமாக கூப்பிட்ருக்கா அதுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த திருநாமத்துக்கும் ஒரு நெருங்கின சம்பந்தம் இருக்குது அதாவது அர்ஜுனன் பதினோராவது அத்தியாயத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் கமல பத்ராஷா அப்படின்னு கிருஷ்ணரை கூப்பிட்ருக்கார் அதே அத்தியாயத்தில் பத்தொம்போதாவது ஸ்லோகத்தில் சசி சூரிய நேத்ரா அப்படின்னு சொல்றார் அப்போ சஷி சூரிய நேத்ரா அப்படின்னா சஷி அப்படின்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம் சூரிய அப்படின்னா சூரியன் நமக்கு தெரியும் அப்போது கிருஷ்ணரோட கண்கள் எப்படி இருக்குன்னு விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனன் சொல்றார் உன்னோட கண்ணானதுல நான் சூரிய சந்திரன் எல்லாத்தையும் பார்க்குறேனே அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுக்கு சமாதானம் எப்படி ஒரு இடத்துல தாமரை கண்ணா அப்படின்னு சொல்றா இன்னொரு இடத்துல சூரியன் சந்திரன் சொல்றா இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அங்கே இங்கே ஆண்டாளோட பாசனம் நம்மளுக்கு தெல்ல தெளிவாக சொல்லும் ஆண்டாள் என்ன சொல்கிறேன்னா கிங்கினி வாய செய்த தாமரை பூ போலே அதாவது கிங்கினி வாய் அப்படின்னா பெருமாளோட கண்கள் எப்படி இருக்கானா இந்த சலங்கை இருக்கு இல்லையா அந்த சலங்கை லேசா தரந்த மாதிரி இருக்கும் உள்ள வந்து அதுக்குள்ள அந்த சலங்கையில சத்தம் போடுறதுக்காக அந்த மணி இருக்கும் அப்போ கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிரிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிறா இந்த கிங்கினி மாதிரி நீ முல்லமா தரக்கணும் உன் கண்ணை ஏன்னா நீ கடகடான கண்ணை திறந்தானா அந்த ஒரு பேரானந்தத்தை எங்களால் தாங்க முடியாது அந்த உன்னோட கண்ணழக ஒவ்வொரு அக் அந்த க்ஷணமும் நாங்கள் ரசிக்கணும் அதனால முள்ளமாக உன்னோட கண்ணை தர அப்படின்ட்டு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றான் அப்போ அந்த கண் எப்படி இருக்கான்னா தாமரை பூ போலே அப்படிங்கிறா அந்த தாமரை மாதிரி இருக்கிற உன்னோட கண்கள் இருக்கு அது செவப்பா இருக்கு உன் கண்கள் செவப்பா ஏன் இருக்குன்னா இந்த மாதிரி பக்தர்களை பார்த்த உடனே உன்னோட கண்ல இருந்து அந்த ஒரு பாச மழை பொழியும் இல்லையா அந்த பிரீத்தி இருந்தாலே உன்னோட கண்கள் சிவக்குமே கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செங்கன் அப்படின்னு சொல்றா அந்த செங்கன்ல அந்த தாமரை மாதிரி உன் கண்களை நீ மெதுவா தர கண்ணா அப்படின்னு சொல்றா சொல்லிட்டு அதே இடத்துல சொல்றா செங்கன் சிறி சிறிதே எம்மேல் வழியாவோ அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படிங்கிறா உன்னோட கண்ணு வந்து சூரியன் மாதிரியும் சந்திரன் மாதிரியும் இருக்கு அப்படின்ட்டு அப்போ பெருமாளோட கண்கள் ஆண்டாள் தாமரைனும் சொல்லியிருக்கா சூரிய சந்திரனும் சொல்லிருக்கா இந்த இடத்துல அர்ஜுனன் கமல பத்ராட்சா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிருக்கா அப்போ அவரோட கண்கள்ல இது எல்லாமே ஒரு சேர அமைந்தது நமக்கு அந்த அகலிதா சாமர்த்தியம் சேராத விஷயங்களை சேர்க்க வச்சு நம்மளுக்கு ஒரு அனுபவம் எங்கேயுமே கிடைக்காத அனுபவத்தை கொடுக்க கூடியது நம்மளோட கிருஷ்ணருக்கே உரித்தான ஒரு தனி அழகு அப்போ சூரியன் சந்திரன் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல பாக்குறா ஆண்டால் இங்க நம்மளுக்கு முக்கியமா சொல்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கமல பத்ராட்சம் சசிசூரிய நேத்திரமா இருக்கான் இல்லையா அவனோட கடைக்கன் நம்மளுக்கு பட்டுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லா விதமான சாபமும் போயிடும் அப்படிங்கிறா இப்போ அர்ஜுனனுக்கு இந்த மன குழப்பம் இருந்தது அந்த குழப்பமெல்லாம் போகணும் இதெல்லாம் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னா எல்லா சாபமும் உனக்கு இதுலேருந்து போயிடும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நொக்குதியில் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எல் ஒரு எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் உனக்கு போயிடும் அவனோட கடைக்கன் பார்வைப்பட்டா போய்டும் இல்லையா அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு அந்த ஒரு கஷ்டமானது இருந்தது காண்டிபமே அவன் கையை விட்டு நழுவி போச்சு எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் உன்னோட பார்வை எனக்கு வேணும்னு கமல பத்ராக்ஷான உடனே அந்த திவ்ய சக்ஷுஷ் அர்ஜுனனுக்கும் கொடுத்து தன்னோட விஸ்வரூபத்தையும் கொடுத்து அந்த பேரருள் புரிஞ்சா இல்லையா பெருமாள் அதனால என்ன ஆச்சு அர்ஜுனனுக்கு இருந்த மனக்குழப்பங்கள்லாம் போய் எல்லா சம்பத்துக்களும் அர்ஜுனனுக்கு கிடைச்சிது அப்போ நம்ம அந்த கமல பத்ராட்சனா சசிசூரிய நேத்திரனா இருக்கிற இந்த கிருஷ்ணரை வணங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா கஷ்டங்கள் எல்லா துன்பங்கள் எல்லா குழப்பங்கள் என்ன சாபம் இருந்தாலும் பித்ருசாபம்லாம் என்ன பண்ணணும்னு கேட்குறா ஆண்டாளோட இந்த பாசுரமோ அர்ஜுனனோட இந்த கமல பத்ராட்சா சசிசூரிய நேத்ரா அப்படிங்கிற பெயர்களும் நம்ம சொல்லியிருந்தா எல்லா துன்பங்களும் மறைந்தோடும் அப்பேற்பட்ட முக்கியமான பெயரை நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுருக்கோம் அநாதி மத்தியாந்த அனந்த வீரியம் அனந்தபாகும் நேத்திரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம் அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் விஸ்வரூப தர்சனம் பார்த்தாச்சு இப்போ பெருமாளோட அனுகிரகத்தினால திவ்ய சக்ஷுஷ் கழிச்சி அப்படி பெருமாளை பார்த்துட்டு சொல்கிறா ஹே கிருஷ்ணா நீ எப்படி இருக்க தெருமா உனக்கு ஆரம்பமும் இல்லை நடுவும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா உன்னோட சக்திக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்கிறா சுவாமி ராமானுஜன் இந்த இடத்துல சொல்கிறார் சக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு கோடிட்டு காட்டுதல் தான் அப்போ சக்தி அப்படின்னா நம்ம பகவான் அப்படிங்கிறதுல ஆறு குணங்கள் பார்த்தோம் இல்லையா ஞான பல ஐஸ்வர்ய தேஜஸ் வீரிய சக்தின்ட்டு இது எல்லாமே அவருக்கு வந்து அனாதியாக இருக்குது அளவே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் அந்த நேரத்தில் சஷி சூரிய நேத்திரம் அப்படிங்கிற உன்னோட கண்ணை பார்த்தா அதுல எனக்கு சூரியன் சந்திரன் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்றார் இதையும் பகவத் ராமானுஜர் என்ன சொல்கிறாருன்னா பதினோராவது அத்தியாயத்துல பதினா பதினோராவது ஸ்லோகத்துல அவரோட முகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வத்தோ முகஹா அப்படிங்கிற பதப்பிரயோகம் பண்ணியிருக்கா அப்ப என்ன அர்த்தம்னா எல்லா திக்கிலையும் எல்லா இடத்துலயும் எண்ணில் அளவுக்கு முகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு நேத்திரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ சூரிய சந்திரன்னா ஏதோ ஒரு சூரியன் ஒரு சந்திரன் இல்ல எத்தனை கண்கள் ஆயிரம் ஆயிரம் கண்கள் அப்படின்னு சொல்லுவா சஹஸ்ரம் அப்படின்னா அசங்கேயம் அப்படிம்பா அதாவது எண்ணில் அடங்காத ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு ஆயிரம் அப்படின்னு உண்டு அப்போ கரெக்டா ஆயிரம் கண்கள் ஆனா அப்படி இல்ல நம்மளால எண்ண முடியாதுங்கிறதுனால ஆயிரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆயிரம் ஆயிரம் கண்கள் இருக்கு ஒவ்வொரு கண்ணுமே பார்த்தா சூரிய சந்திரன் மாதிரி இருக்கு இதனா என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அந்த மலைப்பனால அர்ஜுனன் வாயேந்து வர இந்த பதங்கள் இந்த மாதிரி பதங்கள் புருஷ சுத்தில பார்த்தா சஹஸ்ர சீர்ஷா புருஷ சஹசிர சஹஸ்ரபாத் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ அதுலயும் சஹசிர அக்ஷ அப்படின்னு இருக்கு அக்ஷ அப்படின்னா கண்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ சஹசிராட்சனா ஆயிரம் ஆயிரம் கண்கள் படைத்தவன் அந்த புருஷன் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி புருஷன் பரம புருஷன் புருஷோத்தமன் யாரு நம்மளோட கிருஷ்ணர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த புருஷனோட கண்கள் வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதையே இந்த இடத்துல பிரத்யட்சமா வந்து அர்ஜுனனுக்கு காட்டுறார் பெருமாள்னு நமக்கு தெரியுது இப்போ இந்த பெருமாளோட கண்கள் சூரியன் சந்திரன் அப்படின்னு சொன்னோம் அப்போ சூரியன் போன்ற கண்கள் என்னன்னா சூரியனுக்கு தான் பிறப்பே கிடைச்சிது அப்படின்பா அந்த சக்ஷோ பெருமாளோட பிறந்தவன் சூரியன் பெருமாள அப்போ சூரியனோட பிறப்பிடம் அப்படின்னா இங்க என்னெல்லாம் ஒளி இருக்கோ என்னெல்லாம் கண்கள் இருக்கோ எல்லாரும் எப்படி பார்க்கிறாரோ அந்த எல்லா கண்களையும் கொடுத்தவன் நம்மளோட கிருஷ்ணர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருமையான பெயர் இந்த பெயர் அப்போ எங்க நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாலும் அது அவனோட அருளால தான் தெரியுது இப்போ அர்ஜுனனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்வரூபம் கிடைக்கிறது அப்படின்னா அது கிருஷ்ணர் அவனுக்கு கொடுத்த அந்த தான் தெரியறது அப்போ வெளியில இருக்கிற விஷயத்த மட்டும் பார்க்கறதுக்கு அவர் கண்ணு அப்படின்னா இப்போ நம்ம எல்லாரும் இந்த கண்களை வச்சு வெளியில இருக்கிற விஷயத்த தான் பார்க்கலாம் ஆனால் கிருஷ்ணர் வெளியில இருக்கிற விஷயத்தையும் பார்ப்பார் நமக்கு உள்ள இருக்கிற விஷயத்த அவரும் பார்ப்பார் நமக்கும் பார்க்கறதுக்கு அகக்கண்யம் கொடுத்து அருள்வார் அப்படிங்கிறதும் அவரோட கண்ணழகில் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போது அகக்கண் கொடுப்பார் அப்படின்னா என்னன்னா அஞ்ஞானத்தை நீக்கி நமக்கு ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னு தெரியுது கிருஷ்ணர் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பார்ப்பார் அவரோட கண்ணில் இப்போ சூரியன் இருக்கு அப்படின்னா சூரியன் நம்மளோட உலகத்துல எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல பார்க்க முடியாது யாருக்கெல்லாம் பகல் பொழுதோ சூரியன் இருபது பொழுது மத்தவாளுக்கு பகல் பொழுதுங்கும் போது இப்போ கிருஷ்ணனானவன் இந்த சூரியன் மாதிரி பாதி உலகத்தை பாக்குறவர் இல்ல இந்த பதினாலு உலகங்கள் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றோம் கோடியான பிரம்மாண்டங்கள் கோடி கோடி பிரம்மாண்டங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி எல்லா பிரம்மாண்டத்தையும் ஒரே நேரத்தில் உள்ளும் புகமும் மகமும் புறமும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவரோட சக்குஷாவை பார்க்குறார் அப்படின்னா அது சூரிய நேத்திரம் அப்படின்னு நம்ம பெரு அவ்வளோ பெரிய விஷயம் நம்ம இப்போ பேசுகிற அவரோட திருக்கண்களின் மகிமை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணுறோம் அப்போது சில பேரோட நம்ம பேசுகிறோம்னா அந்த நாலஞ்சு பேரை நம்ம ஒரே நேரத்தில் பார்க்க முடியல நம்மளால் ஆனால் இந்த கிருஷ்ணர் என்ன பண்றார் அந்த நாலஞ்சு பேர் இல்லை அந்த மாதிரி பல்வேறு பிரம்மாண்டங்கள் நம்ம நம்மளோட அகக்கண்ணில் இப்ப யோசிச்சு பார்த்தா நமக்கு புரியும் பல்வேறு பிரம்மாண்டங்கள் அதுல என்ன ஒரு சின்ன விஷயம் இருக்கோ புல்லோட சின்ன விஷயம் அந்த பரமானு அப்படிம்போம் அதுலேருந்து பிரம்மா வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் இருக்கிற உள்ளும் புறமும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சிக்க கூடியவர் நம்மளோட பகவானான கிருஷ்ணர் அப்படிங்கிற அத்தியாச்சரியமான அனுபவம் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது அப்போ கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு திறமையை கொடுக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இந்த பார்க்கக்கூடிய திறமை அப்படிங்கும்போது சசி சூரியன் ரெண்டுத்தையும் நம்ம ஒரே நேரத்துல சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பக்தர்களை எல்லாரையும் சந்திரன் மாதிரி குளிர்ச்சியா ரட்சிப்பாராம் இந்த பக்தர்களுக்கு எதெல்லாம் விரோதமா இருக்கோ அந்த விரோதிகள் எல்லாம் சூரியன் மாதிரி சுட்டரிச்சிடுவர் அது நமக்குள்ள இருக்கிற குணங்களா இருந்தாலும் சரி நமக்கு யாரெல்லாம் பக்தி பண்ணத்துக்கு பகையா இருக்காளோ அவ எல்லாரையுமே சுட்டரிச்சிடுவார் ஆனா அவளையும் ரட்சிப்பார் அப்படிங்கிறதுனால சசி சூரிய நேத்திரம் அப்படிம்பா இப்போ இதுக்கு சாதாரணமாக நம்மளுக்கு பிரசித்தமான ஒரு உதாரணம் ஹிரண்ய கசிபு பிரக்லாதன் பிரக்லாதன் அந்த குழந்தையை ரக்ஷித்தார் பெருமாள் அதே நேரத்தில் ஹிரண்ய கசிபுவை வந்து வதம் பண்ணார் ஆனால் அவனுக்கும் அந்த சாப விமோச்சனம் கொடுத்து நல்ல கதியை தானே கொடுத்தார் நரசிம்மர் அதனால் அங்கே சுட்டெரிச்சாலும் ரக்ஷணம் பண்ணார் இங்கே தன்னோட சாந்த முகத்தினால் ரக்ஷணம் பண்ணார் அதனால் சசிசூரிய நேத்ரா அப்படின்பா அதே மாதிரி துரியோதனன் அர்ஜுனன் ரெண்டு பேருமே கிருஷ்ணட்ட வந்து எங்களுக்கு உபகாரம் பண்ணு அப்படின்னு போய் கேட்குறா ஸ்வாகத்த உதார நேத்திரம் படைத்தவன் இல்லையா கண்ணன் அப்போ என்ன பண்ணுறான்னா அர்ஜுனன் கிருஷ்ணரோட திருவடி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறார் கிருஷ்ணன் படுத்துன்னு இருக்கார் எழுந்து கச்சே நம்ம அவருக்கு திருவடி கைங்கரியம் பண்ணலான்ட்டு துரியோதனன் அகங்காரத்தோட பெருமாளோட தலை பக்கத்தில் போய் உட்கார்றா அப்போ ஆண்டாள் சொன்ன மாதிரி அந்த செங்கன் சிரிச்சிரிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் மாதிரி பெருமாள் அப்படியே மெல்ல தன்னோட கண்ணை தரண்டு பாக்குற அப்போ அந்த கருணை கடாட்சம் மொத்தமா அர்ஜுனன் மேலே விழல்து அந்த பார்வையினாலேயே அர்ஜுனன் பக்கம் வெற்றி கிடைச்சிது அப்படின்னு ஆச்சரியமா அனுபவிப்போம் அப்போ பெருமாளோட கடைக்கண் பார்வை பட்டா நமக்கு எல்லா விதமான மங்களமும் உருவா கிடைக்கும் எல்லா நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சான்ற ஒரு வாக்கு இந்த மாதிரி பல்வேறு காரணத்தினால பெருமாளோட திருக்கண்களை வர்ணிக்கிறது சஹசிரநாமத்துல ரவி லோச்சனை அப்படிங்கிற ஆச்சரியமான திருநாமத்தை வச்சு பெருமாள் வணங்கப்படுறார் ரவி லோச்சனை அப்படின்னா சூரியன் மாதிரி நேத்திரம் படைத்தவர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பராசர பட்டரோட வியாக்கியானத்தில் என்ன சொல்றாருன்னா அச்சிரால்தி மார்க்கம் இருக்கு இல்லையா யாருக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிறதோ அவ ஸ்ரீவைகுண்டம் போகிறதுக்கு அச்சிரால் மார்க்கம் வழியா போவா அதில் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது படியில் ரவிலோசனன் நம்மளுக்கு வழிகாட்டுறார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பெருமாளோட திருக்கண்கள் நமக்கு வைகுண்டம் போலத்துக்கு வழிகாட்டுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கண் அழகுனால நமக்கு ஞானம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் பரமானந்தம் கிடைக்கும் ஸ்ரீ வைக்குண்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது சான்றோர் வாக்கு அந்த மாதிரி இருக்கிற கமல பத்ராட்சாய நமகா சசி சூரிய நேத்ராய நமகா அப்படின்னு சொல்லி கண்ணனின் நாமங்கள் தினம் சொல்வோம் நன்மைகள் பல வெல்வோம் மதவாச்சுதா கிருஷ்ணா ஹரே ரிஷிகேஷா கேசவா கோவிந்தா ஜனார்தனா